ரிஜெக்ஷன், நிராகரிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில், நம்மளோட ஒருவரோட லைஃப்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிராகரிப்பு அப்படின்றது வந்து சில பேர் கடந்து வந்திருப்பீங்க, சில பேர் கடந்துகிட்டு இருப்பீங்க, சில பேர் நிராகரிப்பாக தான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கும். நிராகரிப்பு அப்படின்னா நீங்கள் ஒரு 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 வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒருத்தவர்கிட்ட நீங்கள் ஒரு ஒரு விதமான ஒரு பொருள் வந்து உங்களை நம்பி வந்து கொடுக்காம உங்களை அந்த இடத்துல வந்து நிராகரிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து உங்களை வந்து நீங்கள் நிராகரிக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரிஜெக்ஷன் வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் அப்படின்றத உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்து நிரந்தரம் கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். ரிஜெக்ஷன், இந்த நிராகரிப்பு அப்படின்றது ஒரு நிரந்தரம் கிடையாது, ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் தான். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க, இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் என்னுடைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரந்தரமாகவே எல்லாமே ரிஜெக்ஷனாகவே தான் இருக்குது. இது வரைக்கும் எல்லாமே நான் பார்க்குற எல்லாமே ஒரு பெரிய சவால்களாக தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன், அந்த கதை மூலயமா அந்த கதையினுடைய முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள பழம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூட ஒரு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, இப்போ ஒரு ஒரு கிராமம், ரொம்ப அழகிய கிராமம். ஓகே, அந்த அழகிய கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பதியினர், கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. நாட்கள் போகுது, வருடங்கள் போகுது, ஒரு ஒரு 20-25 வருடங்கள் ஆனதுக்கப்புறம் அவருடைய அந்த ஹஸ்பண்ட் தம்பதியினருடைய தம்பதியினர் இருக்காங்களே அவங்களுடைய கணவர், அதில் இருக்கிற அந்த கணவர், கணவன் மனைவி இருக்கிற கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடலுக்கு குறைவாக அவர் வந்து இறந்துடுறாரு. இப்போ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா தம்பதியில் ஒன்லி அந்த மனைவி மட்டும்தான் இருக்காங்க. அந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து அவங்க ஒரு சில செல்வங்கள் சேர்த்து வச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் ஆக 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 அது எல்லாமே கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா புதுசாக வந்து செல்வங்களை பெருக்கிறதுக்கான ஆள்கள் இல்லை, ஆள் இல்லை. ஸோ பசங்களும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செல்வங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து அவங்க நடத்தி அடுத்தடுத்த அளவுக்கு கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொருட்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பொருளாக வந்து கம்மியாகிட்டே வருது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து காசு வேணும் செலவு பண்ணுறதுக்கு. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே உள்ளூரில் இருக்கிற ஒரு பாத்திர கடைக்காரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட் தெருவு வழியாக வந்து அவர் வந்து ஒரு ஒரு வீடாக போய் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்டு வாங்கினா அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு போவார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பொருளாக வந்து இவங்க அவங்கள்ட்டேருந்து காசு தங்க காசுகள் வாங்குறதுக்காக ஒரு ஒரு பொருளாக வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே வராங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அவங்கள்ட்ட திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு கிண்ணம் மட்டும்தான் இருக்குது. அதுவும் அந்த கிண்ணம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கிண்ணம். என்ன ஸ்பெஷலான கிண்ணம் அப்படின்னா அந்த கிண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவருக்கு அவங்களுடைய அப்பாவால் கொடுக்கப்பட்டது, அவங்க அப்பாவுக்கு அவங்களுடைய தாத்தாவால் கொடுக்கப்பட்டது. இது பரம்பரை பரம்பரையாக அந்த கிண்ணத்தை அப்படியே வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க எல்லாமே. இது வரைக்கும் வந்து வேறு எதுக்குமே வந்து விற்கலை. ஆனால் ரொம்ப ஸ்பெஷல், கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கணவன் வந்து சொல்லியிருக்கிற அந்த மனைவிட்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிண்ணம், இது எங்களுடைய தாத்தா வழியிலேருந்து வந்த ஒரு கிண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அதையும் விற்றா மட்டும்தான் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது அவங்க வந்து அவங்களுடைய காலத்தை வந்து ஓட்ட முடிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. ஸோ வேறு வழி இல்லாமல் திருப்பி அதே பாத்திர கடைக்காரர் வந்து திருப்பி அந்த பக்கமாக வராரு. வரும்போது அவங்க இந்த பொருளை கொடுக்குறாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பொருள் கண்டிப்பாக ஒரு 10 தங்க காசாவது போகும் அப்படின்னு நினச்சிட்டு மைண்டில் வச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. இதுதான்ப்பா எல்லாத்தையும் நான் உங்கள்ட்ட கொடுத்துட்டேன், பாத்திர கடைக்கார்ட்ட சொல்கிறாங்க இதுதான் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், ஒன்லி இந்த ஒரு இது மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு இதை நீ பார்த்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் அதை வாங்கி பார்த்து திருப்பி பார்த்துட்டு அங்கங்கே வந்து அழுக்காக இருக்குது, அதேமாரி வந்து ஓட்ட உடச்சலாக இருக்கிறதால உடச்சி அங்கங்கே கொஞ்சம் உடச்சிருக்கிறதால அம்மா இது ஒரு 4 தங்க காசு தான் போகும், 10 தங்க காசுலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அந்த அம்மாட்ட சொல்லிடுறேன். சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு கோபம், இது ரொம்ப ஸ்பெஷல், இது வந்து இந்த ஒரு பாத்திரம் வந்து இந்த பாத்திரத்தை தவிர்த்து வேறு எதுவும் ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ என்ன வெறும் 4 தங்க காசு தான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுறாங்க. நீ என்ன சொன்னாலும் இதுதான் உனக்கு இவ்வளோதான் வரும், இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திர கடைக்காரர் சொல்கிறது. ஏன்னா அந்த பாத்திர கடைக்காரருக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா என்ன தான் எங்கே போனாலும் எங்கே தான் சுற்றி கித்தி வந்தாலும் கடைசியாக நம்மள்ட்ட தான் அந்த வைக்கணும். ஏன்னா அந்த கிராமத்துலேயும் அந்த ஒரு பாத்திர கடைக்காரர் மட்டும்தான் இருக்காரு, வெளியிலேருந்து வரவங்க வருவாங்க அது ரொம்ப ரேர். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து கொஞ்சம் தினவட்டா இவ்வளோ தான் போகும், நீ வந்து என்கிட்ட வாங்கினா வாங்குங்க இல்லைனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாரு. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மன வருத்தம், மன கஷ்டம், சரி அவர்கிட்டையும் நம்ம கொடுத்துருந்துருக்கலாம் போய், ஒரு 4 தங்க காசாவது கொடுத்துருந்துருக்கலாம் போய்,
எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, இப்ப அடுத்தது வேற யாராவது வருவாங்களா, இல்ல திருப்பி நம்ம அவர்கிட்ட போனோமா அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்திலையும் கஷ்டத்திலையும் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் போகுது, திடீர்னு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து எப்பயுமே ஒரு பத்திரக்கடைக்காரர்கள் ஒரு சில பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல கரெக்டா வராரு அவர். ஒரு அந்த தெருவில் ஒரு வீடா பார்த்துட்டு இந்த அம்மா வீட்டுக்கும் வராங்க. அந்த வெளியூர்லேருந்து வர பாத்திரக்கடைக்காரர் வந்து வராரு. வந்தவொடனே இந்த அம்மா வந்து அந்த 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 பாத்திரக்கடைக்காரர் வெளியிலேருந்து வர வெளியூர்லேருந்து வந்த பாத்திரக்கடைக்காரர்கிட்ட அந்த கிண்ணத்தை கொடுத்து, இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் வித்துட்டேன், இந்த வீடு மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு, எனக்கு கொஞ்சம் நாட்கள் வந்து கொஞ்சம் வறுமை இல்லாமல் கொஞ்சம் என்னோட என்ன வந்து நான் காப்பாற்றிக்கணும், இந்த கிண்ணத்தை வச்சு உன்னால் மேக்ஸிமம் எவ்வளோ தர முடியுமோ நீ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் திரும்பி பார்க்குறாரு, திரும்பி பார்த்துட்டு மேலே கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கையாலையும் சுரண்டி எடுக்கிறாரு. எடுத்து பார்த்துட்டு, அம்மா இந்த கிண்ணத்துக்கு என்னால் 1000 பொற்காசுகள் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம வெறும் 10 தங்க காசு தான் வந்து அந்த உள்ளூரில் இருக்கிற பாத்திர கடைக்கிறது கேட்டு இவர் 1000 தங்க காசுகள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ஆச்சரியமாக, எப்படி பார்த்து இது வெறும் பாத்திரம் தானே 1000 தங்க காசுகள் வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கொடுக்குறான்னு சொல்கிறீங்களே எப்படிப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொஞ்சம் வேப்பில் கேட்க, அந்த பாத்திர கடைக்காரர் சொல்றாரு, அம்மா இது மேல இருக்கிற அந்த ஒரு கோட்டிங் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் கோட்டிங், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இது எல்லாமே, இந்த பாத்திரம் எல்லாமே, இந்த கிண்ணம் எல்லாமே ஃபுல்லா கோல்டு மாதிரி, அதுக்காக தான் நான் வந்து 1000 பொற்காசுகள் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதே மாதிரி அந்த அம்மா வந்து அந்த கிண்ணத்தை வந்து அந்த வெளியூர்ல இருந்து வந்த பாத்திர கடை கொடுத்துட்டு அந்த 1000 பொற்காசுகளை வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த கதையிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், அதாவது என்ன அப்படின்னா அதே பொருள் தான், ஆனால் அந்த பொருளோட பார்வை வந்து அந்த பொருளோட மதிப்பு தெரிஞ்சவர்கிட்ட போகும்போது அதிகமான வேல்யூவாக இருக்குது, அதே மதிப்பு தெரியாத ஒருத்தவர் பார்க்கும்போது அதை வந்து குறைத்து மதிப்பிடுறாங்க. கரெக்டுங்களா? இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து ரிஜெக்ஷன் வந்து நம்ம வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் இதே மாதிரி சுச்சுவேஷன் இந்த அம்மா மாதிரி நீங்கள் வந்து மனம் உடைஞ்சி இல்லை இது வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் உடைஞ்சி போகக்கூடாது, திருப்பி வெயிட் பண்ணணும். உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா ஒரு இதுல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கு, இல்லை உங்களே அறியாம ஏன் கூட வந்து இருக்கலாம், அதுக்காக இல்லை இவ்வளவுதான் நம்ம வந்து இந்த அம்மா மாதிரி சரி இப்போ அந்த வெளியே உள்ளூர்ல இருக்கிற பாத்திரக்காரர்கிட்ட கொடுப்பான்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டு போயிருக்கலாம், பட் ஆனா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களே ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணணும். அதே மாதிரிதான் அதுக்காக மத்தவங்க சொல்றத நம்பணும்னு நான் சொல்லவில்லை, உங்களுக்காக உங்களுக்கு எந்த ஒரு ஜீவராசியுமே சரி இந்த உலகத்துல ஏதாவது ஒரு சிறப்பு அம்சத்தோட தான் இந்த உலகத்துல வந்து பிறக்கிறது. ஸோ அதனால நம்மள்ட்ட இருக்கிற சிறப்பு அம்சம் கண்டிப்பாக நம்மளை வந்து உங்களுடைய லைஃப் முடிகிறதுக்குள்ள உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போகாமல் அந்த விஷயம் வந்து நடக்கிறது. ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் காஷனாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும், உழைத்துக்கிட்டே இருக்கணும். உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க, தன்னம்பிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த எப்படி இந்த பொருளுடைய அருமை தெரிந்த ஒருத்தவர் எப்படி வந்து இந்த பொருள் அதிக விலை கொடுத்து வாங்கினாரோ அதே மாதிரி உங்களுடைய திறமை தெரிந்த ஒருவர் உங்களை கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் வாழ்வில் நல்ல ஒரு இடத்தில் நீங்கள் வேலை சேர்ந்து மேலும் மேலும் உயர முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக மட்டும் நான் சொல்லலை, இதை வந்து எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி நீங்களும் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸான மோட்டிவேஷனல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.